இது வந்து உணர்ச்சிகளை கலந்த ஆனால் உணர்ச்சிகளை இதெல்லாம் உணர்ச்சிகள் இது எல்லாம் வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் ஃபோல்டர்ஸ் வந்து கோடிக்கணக்கான ஃபைல்களா நான் பாவம் நான் பாவம்னா என்னங்க நீங்க வந்து அந்த தேகமா உட்கார்ந்துருக்கீங்கல்ல அது ரங்கநாதன் தானே சந்தேகமே இல்லாம எண்ணத்துலயும் ரங்கநாதன் தானே நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த நானுக்கு முன்னாடி ரங்கநாதன் ரங்கநாதன் உடம்ப பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது அந்த மாதிரி தேகத்தை இதுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கு நான் பாவம் ஸ்தூல தேகம் வந்து எண்ணங்கள்ல இருக்கிறது புரியுதா ஸ்தூல தேகம் பிளஸ் செய்தீங்க அதுதான் எண்ணம் கரெக்டா எண்ணம் நியூஸ் படிக்கிறாங்கல்ல அந்த மாதிரிதான் யோசனை எல்லாம் என்ன ஒரே நியூஸ் போயிட்டே இருக்குள்ள ரன்னிங் கமிட்டி போயிட்டு இருக்கு என்ன ஸ்தூல தேகம் ரங்கநாதன் சொல்லுவார் சந்தோஷமா இருக்காரு அந்த செய்தி சேர்ந்ததுக்கு பெரிய எண்ணம் இது பேர் மனம் இது பேர் மனம் மனம் தான் ஃபுல்லாஸ் இது வந்துடும் அதுல 50% மோர் தென் 50% உடம்பு தான் ஸ்தூல தேகம் என்னப்பா எப்படி பாருங்க போன்ல கேட்ட உடனே என்ன பதில் வரும் சூப்பரா போகுதுப்பா யாருக்கு போகுதுப்பா உடம்பு உடம்பு தான் எண்ணம் அந்த எண்ணத்துல உடம்பா இருக்கிற வீடியோ அவர் ஏதோ எனக்கு நீங்க கழிச்சுக்கிட்டு இருக்கீங்களே சந்தோஷமா இருக்கீங்களா அது எல்லாம் சேர்ந்து கிடக்கு மனத்துக்குள்ள இதே இது வந்து புத்திலையும் இருக்கு இதுலயே புத்திலையும் இருக்கு எப்படி இருக்கு இதே ஸ்தூல தேகம் பிளஸ் ரெட்டை உணர்ச்சி ரெண்டு உணர்ச்சி உணர்ச்சி என்ன அப்படியே ராவா வேர்டு போடாம இருக்கு வேர்டு தான் போடல அதுக்கு பேர் போட்டீங்க இன்னும் பேச ஆரம்பிக்கல நம்மளுக்கு நிறைய சமயத்துல வந்து நம்ம வந்து வந்து புத்தி வந்து ஃபுல்லா வந்து அதுக்கு வார்த்தை கொடுக்காம இருந்ததுன்னா அது இன்னும் மனமா மாத்தணும் புத்தி புரியுது ஆனா சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க என்னவோ சௌகரியம் இருக்கும் புரியுதா ஆனா உங்களுக்கே தாட் வந்திருக்க அதை பத்தி என்ன அசௌகரியன்றது நீங்களே கன்ஃபிகர் பண்ணிக்கிறீங்க என்ன தயங்குற சொல்லு என்ன பிரச்சனை உனக்குன்னு மத்தவங்க தூண்டுவாங்க புரியுதுங்களா அப்பதான் மனம் போட்டு வந்து முடிச்சுக்கிட்டு அதை வார்த்தையை மாத்தணும் இல்லைங்க நீங்க கொடுத்தீங்க நீங்க ஏதோ அதிகமா கொடுக்கணும்னு நினைச்சுதான் கொடுத்தீங்க ஆனா அத எனக்கு அதிகம் இல்லைங்க எனக்கு எனக்கு அதுவே கம்மி தான் இன்னொரு 200 ரூபாய் போட்டு கொடுங்க அந்த 200 ரூபாய் போட்டு கொடுங்கன்னு ஒரு வார்த்தையா சொல்லாத வரைக்கும் அந்த புத்தியில இரட்டை முடிச்சுகள்ல இருக்கு இன்னொருத்தரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நிறையவே எக்ஸ்ட்ராவே 200 ரூபாய் கொடுத்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு அந்த 200 பிளஸ் இன்னொரு 200 வந்தாதான் இவரை பொறுத்த வரைக்கும் திருப்தி உணர்ச்சி வருது புரியுதா இப்ப அதிருப்தி உணர்ச்சியும் திருப்தி உணர்ச்சியும் ஒரு சேர வந்து ஸ்தூல தேகத்தோட அந்த நபர் நாம் எல்லாரும் அனைத்து 79 கோடி மக்களுமே இப்படிதான் வளர்ந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு செகண்டும் வந்து ஃபோல்டர்ஸ் ஃபுல்லா இருக்கு நான் பாவம் ஃபுல்லா இருக்கு எப்பவும் ஸ்டார்ட் ஃபுல் அப்படின்னா கல்லு மாதிரி நம்மளே வச்சுட்டு இருக்கோம் வேற எதே இல்லைங்க இவைகள் இருக்கிற இடத்துல இது கிடையாது ஆனா ஒவ்வொரு தூக்கத்தையும் இப்படி எதிர்ப்போம் இப்போ இது இருக்கு ஆனா இதுவரை இல்ல அங்க எப்படி வரும் உங்களுக்கு இப்ப தர்மசங்கடம் தானே இருக்கு இவர்கிட்ட கேட்கறதா வேண்டாமா திருப்தியா இருக்க மாதிரி இல்லையே நம்மளுக்கு ஃபீலிங் தலை என்னை சரியா இருந்த என்ன தலை சரியல அப்படின்னு அவரா கேட்கணும் புரியுதா உங்ககிட்ட அந்த உணர்ச்சிய வார்த்தையா மாத்திருக்க என்ன வேணும் என்ன வேணும் மாஸ்டா அடுத்த வார்த்தையும் சொல்லி கொடுப்பாரு இருங்களா நல்ல வரா இல்லாட்டி உங்களுடைய உணர்ச்சி அப்படியே அடக்கப்பட்டதுன்னா நாம பாவம் கும்பிடுவோம் ஏமாத்திட்டாரு நம்ம எண்ணத்தை பறிச்சுக்கோம் அதிருப்தி எண்ணம் என்ன ஆகும் ஏமாற்ற எண்ணம் ஆகும் எவ்வளவு வேலை வாங்கினாரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கலாம் இல்ல 800 ரூபாய் கொடுத்துட்டு முடிச்சுட்டாரு அவரை பொறுத்த வரைக்கும் 800 ஜாஸ்தி நினைச்சிருக்காங்க 800 இருந்ததுதான் 1000 இருந்தாதான் திருப்தி சோ இப்ப என்ன ஆகும் குறை உணர்ச்சி புத்தி இல்ல என்ன உணர்ச்சி ஆயிடும் குமுறம் உணர்ச்சியா கோபம் உணர்ச்சியா உள்ள இருக்கும் அது உண்டானத வந்து செய்தியா மாத்தி கேட்டுருக்கோம் மனம் அடுத்த தடவை போக வேண்டாம்னு பேசும் உள்ள மனத்துல புரியுதா பேசிக்கோ
சரியான தலை கட்ட வேண்டும். அது தரக்குண்டான உள்ள இருக்கணும். இல்லைங்க வேலை வேலை கட்டுங்க, சும்மா பண்ணா கூட கூட பணமே கூட இருக்கும். புரியுதா? ஏன்னா நான் வந்து தான் தானே வாழணும், என்ன அதிருப்தி பண்ணாதான் நம்ம அவனுக்கு நம்ம உதவி பண்ணணும். இது பேர் வந்தோம் கிடைக்காமல் இப்படி நாளிலேயே வளர்த்திக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க இருக்கும்? ஆன்மீகம் சொல்லி கொடுக்கலையே, சொல்லிக் கொடுக்கறோம், வேற எதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க? இதுவே இல்லையே, அந்த சைட்லே இல்லையே. வா இந்த யோகா வந்து இதுல பதினஞ்சு எப்பயோ ஆரம்பிக்கிறாங்க. புதுசா காலேஜ் சேர்த்தவங்க திருப்பி படிப்பா, திருப்பி புஸ்தகமா, திருப்பி நோட்டா? ஏன்னா அவர் உணர்வு இது, இத வந்து மெய்ஞானிதான் பார்க்க முடியும். இதுவா இருந்தது நான்காவது மூலமா எழுந்துக்கும் போதே உணர்ச்சி பயம் வேலை பண்ணிட்டு வந்திருக்கேன். இதுக்குள்ள காலடியில போடப்பட்டு உபதேச உதயம் மற்றவர்களுக்கு இல்லை, ரவண மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா இது இறைநிலை என்னவா பண்றாங்கல்ல, நீங்களே சொரூபமா இருந்துகிட்டு நீங்களே பரம்பரைங்க. எழுந்தவன யாருன்னு ஒரு பாக்கோசனம் வெட்டு குத்துன்ற லெவலுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க.